ஸோ ஹலோ கைஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா கேமிங் பற்றி கிடையாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கு. நான் அதனால் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பேச வந்தேங்கிறத பேசிடுறேன். ஸோ இந்தியாவில், அது உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா, நேற்று காலையில் ஒரு பொண்ணு வந்து இறந்துருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு பேர் வந்து மனிஷா வால்மீகி. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதை பற்றி நான் ஏன் பேச வந்தேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நிர்பயாவிலேருந்து லாஸ்ட் இயர் பிரியங்கா ரெட்டியிலேருந்து, ஸோ நேற்று மனிஷா வால்மீகி வரையும் போயிருக்கு. ஸோ இதுக்கான முற்றுப்புள்ளி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ உத்தரப்பிரதேசில் தலித் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பொண்ணு வால்மீகி. ஸோ இது வந்து லோவர் கேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் அந்த கேஸ்ட்னா என்னென்னு கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்துக்கம் தான் தெரிஞ்சது அது வந்து ஒரு லோயர் கேஸ்ட்ன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு பேர் வந்து மனிஷா. அந்த பொண்ணு வந்துட்டு தன்னுடைய கால்நடைகள் ஆடு மாடுகளுக்கு வந்து புல்லை வெட்டிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு நாலு எச்சப்பசங்க, எச்சன்னு சொல்ல முடியாது, அவனுக்கு வந்து ஒரு நாலு மிருகங்கள்னு சொல்லலாம். என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, அவனுக்கு வந்து ஹையர் கேஸ்ட்டு, அவனுக்கெல்லாம் வந்து அப்பர் கேஸ்டம்மா, அதாவது மேல் ஜாதியினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுங்க வந்துட்டு அந்த பொண்ணை வந்து துன்புறுத்தி ரேப் பண்ணி, அந்த பொண்ணோட நாக்கை வந்து கட் பண்ணி முதுகு தண்டை உடச்சி அங்கேயே போட்டு போயிருக்கானுங்க. அப்புறம் அந்த பொண்ணோட அண்ணா ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றி, இது நடந்தது செப்டம்பர் 14 அன்னைக்கு, அந்த பொண்ணை காப்பாற்றி திருப்பி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி நேற்று காலையில் அந்த பொண்ணு வந்து காப்பாற்ற முடியாமல் செத்து போயிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் இதை பற்றி மீடியா பேசலை, நிறையா பேர் பேசலை, நான் ஏன் பேசுகிறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அந்த பொண்ணு வந்து நேற்று வந்து காலையில் இறந்துட்டாங்க. அந்த பொண்ணுக்கு வெறும் 19 தான் ஆச்சு. அந்த பொண்ணு இன்னும் உலகம்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது, உலகத்தை பார்த்துருக்கவே பார்த்துருக்காது. அதுக்குள்ளே அந்த பொண்ணு வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாலு வெறிநாய் கடித்து செத்து போயிட்டாங்க. ஸோ லாஸ்ட் இயர் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு டாக்டர் பிரியங்கா ரெட்டிக்கு. ஸோ அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் வந்து நமக்கு கிடச்சிது. அந்த கேஸ் எடுத்துக்கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணார்னா, அந்த நாலு வெறிநாய்களையும் வந்து கூட்டிகிட்டு போய் போகிற வழியிலே என்கவுண்டர் பண்ணிட்டார். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பாட்லேயே பனிஷ்மெண்ட் கிடச்சிது. ஸோ மற்ற நாடுகளெல்லாம் இந்த மாதிரி ரேபிஸ்ட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்கன்னா, ஷார்ட் அண்ட் டெட் இல்லாட்டி ஹேங் டு டெத் தான். ஸோ நம்ம இந்தியாவில் மட்டும்தான் கேஸ் நடக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போ தான் வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கும்னே தெரியாது. நிர்பயா கேஸை வந்து பற்றி 14 முன்னாடி நடந்த அந்த கேஸை பற்றி நாம் பேசிக்கிட்டே இருந்தோம், பேசணும், எல்லோரும் மறந்துட்டாங்க. அதுக்கடுத்த கேஸ் வந்துச்சு அதை பற்றி பேசணும், அதுக்கடுத்த கேஸ் வந்துச்சு அதை பற்றி பேசணும், பேசிக்கிட்டே இருந்தோம். கடைசியில் அவங்க அம்மா போராடி எப்படியோ அவங்க அம்மா சோலோவாக நின்று அந்த ரேப் பண்ணவங்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதுவும் ரொம்ப வருஷம் கழித்து தான் அந்த விஷயமே நடந்திருக்கு. அதுவே ரொம்ப ஒரு கொடுமையான விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி ரேபிஸ்ட்டு, ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து இந்த விஷயத்தை ஏன் பேசலைன்னா, இது வந்து ஒரு நார்மலான கேஸ் உத்தரப்பிரதேசத்தில், இந்த மாதிரி நிறைய கேஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி அவ்வளோவா மீடியாவும் கவர் பண்ணல, யாரும் இதை பற்றி பேசவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்லாம் இந்த மாதிரி ரேபிஸ்ட்க்கு வந்து எந்த மாதிரி தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஷார்ட் அண்ட் டெத் தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த பொண்ணு மேலெலாம் அவன் கை வைக்கிறக்கே யோசிக்கவே கூடாது. எவ்வளோனா இருந்தாலும் பயப்படணும், அந்த மாதிரி வந்து சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் மனிஷா, ஹேஷ்டாக் ஜஸ்டிஸ் ஃபார் மனிஷா வால்மீகி அப்படிங்கிறது வந்து ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இங்கே யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் போடாதீங்க, வேஸ்ட்டு தான். ஏன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுறதுனால எந்த ஒரு யூஸும் இல்லை. ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அங்கே வந்து நீங்கள் ஹேஷ்டாக் ஜஸ்டிஸ் ஃபார் மனிஷா வால்மீகின்னு போட்டு, ஸோ இந்த ரேபிஸ்ட்க்கு இந்த மாதிரி மறுபடியும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி எதாவது மிருகங்கள் வந்தாலும் இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரி ஓகே, இந்த விஷயத்தை பற்றி நான் ஏன் கேமிங் சேனலில் சம்மந்தம் இல்லாமல் பேசினேன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச கேமிங்கில் தான் வந்து நம்ம வந்து ஜாதி மதம் இனம் மொழி அதெல்லாம் தாண்டி எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தன் சென்னையில் இருப்பான், ஒருத்தன் மதுரையில் இருப்பான், திண்டுக்கல்லில் இருப்பானுங்க, ஸ்ரீலங்கா, நார்த் இந்தியா, எல்லா சைடில் இருக்கவங்கக்கிட்டையும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகிறோம். கேர்ள்ஸ் பாய்ஸ் அந்த டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பழகிறோம். ஸோ இது வந்து கடைசி வரைக்கும் நீடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 கழித்து இந்த ஜாதி இந்த கர்மமே இருக்கக்கூடாது. ஸோ மோஸ்ட்டாக நம்ம ஜென்ரேஷனில் வந்து
திருந்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன் இருக்கவங்க வரையும் இப்போ வரைக்குமே எல்லாத்து வீட்லேயுமே கண்டிப்பாக பார்ப்பாங்க, இப்போ ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கனாலும் அந்த பொண்ணும் நீங்களும் ஒரே ஜாதியா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜாதிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஜென்ரேஷன், அதாவது நாம் வந்து ஒரு 30 வயசு 40 வயசு ஆகும்போது இந்த ஜாதிங்கிற ஒரு கருமமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா கடவுள் படித்தது வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டே ஜாதி தான், ஆண் பெண், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்தது எல்லாமே நாம் க்ரியேட் பண்ணது தான். நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்னால இன்னொரு ஜாதி வந்துச்சு, டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், ஆண் பெண் டிரான்ஸ்ஜெண்டர் மூணே மூணு ஜாதிகள் தான். இதை தவிர வேறு எதையுமே நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுக்கிறேன். அதே சமயம் ஒரு பொண்ணை உங்களுக்கு பிடிக்கலைன்னா அந்த பொண்ணை வந்து அவாய்ட் பண்ணிட்டு விட்டுட்டு போயிருங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் யூடியூப் கம்யூனிட்டியே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஒரு பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக வெளியே வராங்க, உலகத்தை பார்க்குறாங்க, வந்துட்டு நிறையா பாய்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல தைரியமாக பேசுகிறாங்க, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கெத்தாக வந்து ஒரு வீடியோ போடுறாங்க, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்கலையா விட்டுட்டு போயிட்டே இருங்க. அந்த பொண்ணை திருப்பி நீங்கள் வேர்பல் அப்யூஸ் பண்ணுறனால, வேர்பல் அப்யூஸ்னால் அந்த பொண்ணை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறது, கமெண்ட் செக்ஷன்லலாம் ஒரு சில கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க கமெண்ட் செக்ஷன்லாம் என்னால் பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு வந்து ஒரு கேவலமாக திட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஒரு பொண்ணை ஹர்ட் பண்ணுறதுனால வந்துட்டு நீங்கள் எப்பயுமே இந்த நான் சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஏற்றுக்கோங்க. நீங்கள் ஒரு பொண்ணையோ பையனையோ நீங்கள் ஒரு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்கள் இருந்து இல்லை உங்கள் அக்கா தங்கச்சி அம்மாவோ இருந்து வேறு யாராவது அதே வேர்ட்ஸை வச்சு உங்களை அந்த மாதிரி கமெண்ட்ஸில் அடித்து திட்டினா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்கள் போயிட்டு கமெண்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நான் சும்மா நார்மலாக ஒரு யூடியூப்பில் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இதே தான் உங்களோட நார்மலான லைஃப்லேயும் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து நினைக்கிறேன். ஒருத்தரை வந்து ஒரு வார்த்தை சொல்லி திட்டுறதுக்கு முன்னாடி அதே வார்த்தையை இன்னொருத்தவங்க உங்களையோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களையோ சொல்லி திட்டினா எப்படி ஃபீல் ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு யாராக இருந்த யார்கிட்டையும் நீங்கள் பேச ஆரம்பிங்க. முக்கியமாக வந்து இந்த மாதிரி மிருகங்களை வந்து சுட்டு தள்ளணுங்கிறது தான் என்னோடய ஆசை. நான் கண்டிப்பாக போயிட்டு ட்விட்டரில் ஹேஷ்டாக் ஜஸ்டிஸ் ஃபார் வால்மீகின்னு போட்டு இனிமேல் ரேபிஸ்ட்க்கு வந்து பனிஷ்மெண்ட் ஆன் த ஸ்பாட்டில் ஷார்ட் அண்ட் டெட் அப்படிங்கிறதான் வந்து ஒரு பெஸ்ட்டு பனிஷ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணி விடுங்க. எப்படியும் வந்து இந்தியாவில் வந்துட்டு இதெல்லாம் ஏற்றுப்பாங்களா எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும் வந்து நினச்சா தான் முடியும். ஸோ நாம் தான் அந்த யங்ஸ்டர்ஸு. ஸோ நம்ம தான் இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு 30 வயசு 40 வயசு வரும்போது இந்த மாதிரி ஒரு கன்றாவியான நியூஸ் வந்து மீடியாவில் வரவே கூடாது. ஏன்னா நாம் தான் வந்து பொண்ணுகளை வந்து எப்படி பார்த்துக்கணும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எல்லா பொண்ணுகளையும் வந்து உங்கள் சிஸ்டராகவும் ஒரு மதராகவும் ஒரு அக்காவாகவும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு நியூஸ் இனிமேல் வராது. ஸோ ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும் இதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக கேர்ள்ஸ் வந்து வெளியே வராங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களை ஒரு பிரதராக பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை க்ரியேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிருகங்கிட்டேருந்து கண்டிப்பாக காப்பாற்றுங்க. மீன்வைல் கேர்ள்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது மிருகங்கிட்ட நீங்கள் மாட்டிக்கிட்டாலோ இந்த மாதிரி க்ராஸ் பண்ணி வந்தாலோ நீங்கள் வந்து உங்களோட மைண்டை வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கணும். உங்களால் முடிஞ்சளவுக்கு ஃபைட் பேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கேர்ள்ஸ்க்கும் ஒரு பவர் இருக்குது, எப்பயுமே வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது, ஃபைட் பேக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நியூஸ் திருப்பி வராது வரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசையும். பார்ப்போம். ஸோ யங்ஸ்டர்ஸான உங்கள் கையில் தான் இருக்குது, நம்ம இதை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறோங்கிறது தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ சில அதிமேதாவிங்களாம் யோசிக்கலாம், எவன்டா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த டாபிக் கொஞ்சம் சீரியஸான டாப்பிக்கு, நான் கரெக்டாக பேசினேன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ கடைசி ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மியூசிக்கே ஆட் பண்ணேன். மற்றபடி இந்த வீடியோக்கு மானிட்டைசேஷன்லாம் எனேபிள் பண்ண போகிறது கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். யா அவ்வளோதான், உங்களோட கமெண்ட்ஸை மட்டும் சொல்லுங்கள். சரி கைஸ், பை.